சோ இன்னைக்கு வந்து நம்ம பேட் பிரெத் இல்லாட்டி துர்நாற்றம் இல்லாட்டி எங்க டேர்ம்ல வந்து ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அத பத்தி இன்னைக்கு பேசலாம். அத எப்படி வந்து அத எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். பேட் பிரெத் அப்படிங்கிறது வந்து சில சமயம் நம்மளே ரியலைஸ் பண்ண மாட்டோம், நம்மளுக்கே இருக்கும், ஆனா நம்மளுக்கே தெரியாது பேட் பிரெத் இருக்கு அப்படின்ட்டு. நம்ம சுத்தி இருக்கிறவங்கதான் சொல்லுவாங்க பேட் பிரெத் வருதே, அப்பதான் நம்மளுக்கே வந்துட்டு அழடா என்ன இப்படி இருக்கு, கொஞ்சம் எம்பாரசிங் தான் அது. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம உடனே என்ன பண்ணுவோம், டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப துர்நாற்றமா இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுதான் வந்து நம்ம தட்ஸ் ஹவ் த பேட் பிரெத் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலா அந்த பேட் பிரெத்துக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. மெயின் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் வந்து புவர் ஓரல் ஹைஜீன், அதாவது நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பேட் பிரெத் வரும். நான் சொன்ன மாதிரி ரெண்டு தடவை பிரஷ் பண்றது, அதே மாதிரி ஃப்ளாஸ் பண்றது, அது வந்து ரொம்ப 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 முக்கியம் வந்து குட் ஓரல் ஹைஜீன். அந்த பிராக்டிஸ் இருந்தாலே வந்து பேட் பிரெத் ஜென்ரலா வராது. இன்னொரு காரணம், சில பேருக்கு இப்போ கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா வந்து நம்ம எச்சில் ஊறுதே வந்து ரொம்ப கம்மி ஆயிடும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க இல்லாட்டி இந்த டென்ச்சர் யூஸ் பண்றவங்க, பல் செட் யூஸ் பண்றவங்களுக்குலாம் அந்த எச்சில் இது ரொம்ப கம்மியா இருக்கனால அதனால ஒரு பேட் ஸ்மெல் அவங்க வாயில் இருந்துட்டே இருக்கும். அடுத்தது மூணாவது வந்து இந்த காரை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த காரைங்கிறது தான் நம்ம டென்டல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா வந்து பேசிக்கலி நம்மளோட சாப்பிடுற சாப்பாடு, நம்ம வாயில இருக்கிற அந்த நுண்ணுயிரி அண்ட் அந்த எச்சில் சேர்ந்து ஒரு தின் ஃபில்ம் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் நம்ம பல் மேல, அந்த லேயருக்கு பேர் தான் காரை. அது ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கூட ஸ்மெல் வரும். அடுத்தது வந்து இப்போ ஒரு பல் சொத்தை இருக்கு, ஒரு ரெண்டு பல்லுக்கு நடுவுல சொத்தை இருக்கு, ஒரு பெரிய ஓட்டை இருக்குன்னா அந்த ஓட்டையில போய் சாப்பாடு மாட்டிக்கிட்டே இருக்கும், அது கிளீன் பண்றது கஷ்டமாயிடும் அந்த இடத்துல. அப்படி இருந்துச்சுன்னா கூட அந்த ஃபுட் அக்யூமிலேஷன்னால வர ஒரு பேட் ஸ்மெல், அது ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து சில பேர் சில மருந்துகள் போடுவாங்க, இல்லாட்டி சில பேருக்கு வந்து வயத்துல அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், அவங்க இருக்கிறவங்களுக்கு அந்த ரிஃப்ளக்ஸ் வந்து வந்துட்டே இருக்குன்னா சமயம் அதனால கூட பேட் பிரெத் வருது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம புகையிலே யூஸ் பண்றவங்களுக்கும் வந்து பேட் பிரெத் இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. சோ எஸ் மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம், பட் மவுத் வாஷ் வந்து வெறும் அது நம்ம அண்டர்லைன் காஸ் அது எதுனால அந்த பேட் பிரெத் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை நம்ம ட்ரீட் பண்ணாம வெறும் மவுத் வாஷ் யூஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அஃப்கோர்ஸ் மவுத் வாஷ் வந்து ஹெல்ப் பண்ணும், பட் ஃபர்ஸ்ட் எதனால அந்த பேட் பிரெத் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டென்டிஸ்ட் கிட்டதான் ஃபர்ஸ்ட் போறது, டென்டிஸ்ட் கிட்டதான் போவாங்க ஜென்ரலா பேஷண்ட். அப்படி போச்சு அப்படி அந்த காரை பில்டப் அந்த பிளாக் நிறைய இருக்கு அப்படின்னு அந்த டென்டிஸ்ட் பார்த்தே தெரிஞ்சுப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கிளீனிங் அண்ட் பாலிஷிங் மட்டும் அந்த ஒரு ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ரெகுலரா அந்த ஸ்கேலிங்கிற ப்ரொசீஜர் பண்ணிட்டாலே உங்களுக்கு பேட் பிரெத் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். அது ஒண்ணு. இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி ரெண்டு தடவை ப்ரஷ் பண்ணி அந்த பல்ல ஃப்ளாஸ் பண்ணாலே வந்துட்டு ஓரளவுக்கு பேட் பிரெத் வராது. நெக்ஸ்ட் மூணாவது, அஃப்கோர்ஸ் டென்டிஸ்ட் பல் கிளீனிங் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் மவுத் வாஷ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்களுக்கு, ஒரு ஒன் மந்த்க்கு யூஸ் பண்ணுங்க, டூ மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க, அது மாதிரி பிரிஸ்கிரைப் பண்ணிருச்சு. நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா மவுத் வாஷ் வந்து கண்டிப்பா வந்து பேட் பிரெத் வந்து தடுக்கும். அது அடுத்தது. இன்னொன்று உங்க டயட் மாடிஃபிகேஷன். ஸோ இப்போ நீங்க வந்து நிறைய இந்த சுகரி ஃபுட்டு, இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த கோலா சாப்பாடு, ஒற்ற சாப்பாடு, அது மாதிரி சாப்பாடு சாப்பிடுறச்சேதான் நம்ம வாயில வந்து அந்த நுண்ணுயிரி என்ன ஆகும், அந்த கார்போஹைட்ரேட்டை பிரேக் பண்ணிட்டு அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆசிட் ஃபார்ம் ஆனாதான் அந்த பிளாக்கும் அந்த பாக்டீரியாவோட சேர்ந்து அந்த பிளாக் வரும். அந்த பிளாக் ஃபார்மேஷன் எப்படி தடுக்கலாம்னா, நம்ம நல்ல ஹெல்தி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அது மாதிரி இன்னும் ஜாஸ்தி சாப்பிட்டு சுகரி ஃபுட்டை கம்மி பண்ணாலே வந்து அந்த காரையோட பில்டப் வந்து கம்மி ஆயிடும். ஸோ அது அடுத்த விதமா நம்ம தடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் சொல்ற மாதிரி ரெகுலர் டென்டல் செக்அப் ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் கண்டிப்பா பண்ணலாம். புகையிலை பிடிக்கிறவங்க வந்து டொபாக்கோவை ஸ்டாப் பண்ணும், ஜென்ரலா அது கண்டிப்பா அட்வைஸ் பண்ணும். ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் எவ்வளவோ நம்ம பாக்குறோம். ஸோ அது கண்டிப்பா வந்து they have to stop smoking. அடுத்தது வந்து பல் சொத்தை இருந்து அந்த சொத்தையில போய் சாப்பாடு மாற்ற பட்சத்துல நம்ம வந்து அந்த பல் சொத்தையே ட்ரீட் பண்ணணும். அந்த ஹோல் வந்து ஒரு ஃபில்லிங்கோ இல்லாட்டி வேர்வைக்கோ பண்ணணும், வேர்வைக்கோ பண்ணிட்டு அது மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். இது எதுவுமே இல்லை, சில சமயம் சில பேருக்கு டென்டல் காஸே இருக்காது, இது எல்லாமே ஓகேயா இருக்கும் அப்படின்னா அப்புறமா அந்த அண்டர்லைன் காஸ் அதாவது சிஸ்டமிக் காஸ் அப்படின்னு சொல்லும். அப்ப ஏதாவது மாத்திரை போடுறாங்களா, எதுக்காக வேற ஏதாவது மருந்து இல்லாட்டி இந்த கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பேஷண்ட் வந்து ஜெனரலா ஒரு ஃபிசிஷியனுக்கு நாங்க ரெஃபர் பண்ணிட்டு அப்போ அது மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணிக்கிறோம்.